ஆட் பண்ணி பண்ண பார்க்க போகிறோம்னா பன்னீர் கிரேவி பண்ண பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், கோடம்பு, ஒரு பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் எண்ணெயில் போட்டு ஒதுக்கிக்கலாம். டொமேட்டோவும் ஒதுக்கிக்கலாம். அப்புறம் இது வந்து பட்டாணி, இதுக்கு தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்புறமா பன்னீர் இதெல்லாம் இட்டி இப்போ வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட், பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட். கோடம்பு, ஆனியன் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஃப்ரை ஆகிருக்கு. வெங்காயம் வதங்கிட்டு நெக்ஸ்ட்டு டொமேட்டோ போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆச்சு. இது எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் பழம் மிக்ஸிங் போட்டுக்கலாம். பழம் வெள்ளை, சோம்பு, ஜாதி, இது மராட்டி மொக்கு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பட்டாணி எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு, வீட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியா பவுடர், சிக்கன் பவுடர் இப்போ எல்லாம் போட்டு இப்போ நல்லா போட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கினாச்சு. எண்ணெய் மேலே வருது பாருங்கள். இப்போ ஃப்ரை பண்ண டொமேட்டோ நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட். இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ இது நல்லா கொச்சி வந்த பிறகு கொஞ்சம் பன்னீர் பட்டர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட். லாஸ்ட்டில் பாருங்கள் நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம்.